வெல்கம் டு 77 பைசா சேனல். நம்ம இன்னைக்கு வந்து குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு எப்படி வந்துட்டு நம்ம பிளான் பண்றது அந்த டாபிக்கை தான் பார்க்க போறோம். இதை வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு பார்ட்ஸா பார்ப்போம். முதல் இது வந்து ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் டிப்ஸா பார்ப்போம். ரெண்டாவது வந்து இந்த ஃபினான்ஸ் பார்ட், கால்குலேட்டர் பார்ட். நீங்க டைரக்டா அந்த கால்குலேட்டருக்கு போகணும் அப்படின்னா கீழே வந்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டா அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கு, அதுக்கு போய்க்கலாம். பட் ஐ வுட் சஜஸ்ட் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பாருங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் த அதர் கண்ட்ரீஸ். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபில் இருக்க வீடியோஸோ இன்டர்நெட்டில் இருக்க பிளாக்ஸோ அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஈவன் நம்ம ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசியினுடைய மணி பேக் பாலிசி அல்லது ஏதோ ஒரு என்டோமெண்ட் பிளான், அது எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து 18, 20, 22, 25 வயசுல தான் நமக்கு பணம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு 13 வயசு, ஈவன் சில சில ஏஜ் சில சினாரியோஸில் பார்த்தீங்கன்னா 8 வயசுலேருந்தே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஃபீஸ் ஆகட்டும் அல்லது குழந்தைங்களுக்கு டியூஷன் ஆகட்டும் அல்லது பை ஜூஸ் இது போல் அடிஷ்னலாக படிக்கிறதுக்காகட்டும் நீட் கோச்சிங், ஐஐடி கோச்சிங் நிறைய வந்து ரொம்ப ஏர்லி ஏஜஸ்லேருந்தே வந்து நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்ன, எப்படி நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் செலெக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். 3 டிப்ஸ் தான். முதல் இது வந்துட்டு எப்போவுமே வந்து புதுசாக ஆரம்பிச்சுக்கிற ஸ்கூல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்து அங்கே டீச்சர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் இஷ்யூஸ். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஆரம்பிக்கிற ஸ்கூல்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்துட்டு அதை ஒரு பிஸ்னஸாக தான் ஆரம்பிக்கிறாங்க, சோஷியல் சர்வீஸாக ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுனா இனிஷியலாக வந்து கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கம்மி ஃபீஸ் கம்மி ப்ரைஸில் ப்ராடக்ட் விற்பாங்க, அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஏற்றுற மாதிரி. ஸ்கூல்ஸ் கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சேர்த்துறப்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும், அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்கூல் வளர்ந்த உடனே சடனாக ஸ்கூல் ஃபீஸை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ நமக்கு மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்காங்க, நிறைய ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்கூல் படிக்க வைக்கிற ஸ்கூலில் தான் வந்து எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இது உண்மை கிடையாது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்கள் சக்திக்கு மீறின ஸ்கூலில் கொண்டு போய் உங்கள் குழந்தைங்களை சேர்த்துனா நிறைய பியர் ப்ரெஷர் இருக்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்குன்னு ஒரு 7,000 ரூபாய், 8,000 ரூபாய் பட்ஜெட் வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு பணக்கார பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு 1,00,000 ரூபாய் பர்த்டேக்கு செலவு பண்ணுற குழந்தைங்க இருக்காங்க. டூருக்கு வந்துட்டு ஸ்கூல் குழந்தைங்கள ஃபாரின் கண்ட்ரிஸ் கூப்பிட்டு போகிறாங்க, அது ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க ரெண்டு பேருக்குமே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலில் சேர்த்துங்க. மூணாவது வந்து ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள தூரம் நடந்தோ சைக்கிள்லையோ போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீஸை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய வந்துட்டு டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தை ரெண்டு பேருக்கும் டென்ஷனையும் வந்துட்டு ரொம்பவே குறைக்கும். ஏன் வந்து நான் ஸ்கூல் செலெக்ஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஒரு ஸ்கூலில் போட்டு அந்த ஸ்கூல் ஒத்து வராமல் நீங்கள் ஸ்கூலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் ஸ்கூல் மாற்றுறப்போ ஒரு 50,000 ல் இருந்து 1,00,000 ரூபாய் வந்துட்டு நீங்கள் கேபிடேஷன் ஃபீஸாக கொடுக்க வேண்டியிருக்கும். அது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணால் ஒரு அமௌண்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்துட்டு ஏர்லி லேர்னிங்க்கு வருவோம். இது வந்து இந்த பைஜூஸ், மெரிட்னேஷன், இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பைஜூஸ் வந்துட்டு அந்த டிஸ்னியோட டைஅப் வச்சு ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு கோச்சிங் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு கார்பரேட் கம்பெனிஸ். பைஜூஸ்னுடைய ஒர்த் வந்து இன்னைக்கு 75,000 கோடி. அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு, எவ்வளோ வேணா விளம்பரப்படுத்துவாங்க, எத்தனை தடவை வேணா உங்களுக்கு திருப்ப திருப்ப கால் பண்ணுவாங்க. பட் நீங்கள் தான் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு டெசிஷன் எடுக்கணும். நான் பைஜூஸ்னால யூஸே இல்லைன்னு சொல்ல, பட் நான் இன்னொரு வீடியோ கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன், பைஜூஸ் வெர்சஸ் கான் அகாடமி அப்படிங்கிற. கான் அகாடமிங்கிறது 100% ஃப்ரீ. ஃபீச்சர் டு ஃபீச்சர் நான் கம்பேர் பண்ணி பைஜூஸ்க்கு ஈக்குவலாவோ அல்லது பெட்டராகவோ கான் அகாடமி எப்படி இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாத்துக்குமே நீங்கள் பைஜூஸ் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் சேர்த்தணும்னா தப்பு கிடையாது. உங்கள் சேவிங், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ரெண்டு குழந்தைங்க இருந்தால் ஒரு குழந்தைக்கு மட்டும் செலவு பண்ண முடியாது, ரெண்டு குழந்தைங்களுக்கு பண்ணணும். இன்னொன்று வந்துட்டு உங்கள் மாதம் மாதம் எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைய பைஜூஸில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 3,000 ரூபாய் நீங்கள் அதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். எங்களுடைய மாதம் மாதம் சேவிங்ஸ் வந்து ஒரு 30,000 ரூபாய் இருந்தாலும் அதில் 10% 3,000 ரூபாய் வந்து நீங்கள் இதுக்கு செலவு பண்ணலாம். அதை விட கம்மியாக சேவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு 2 குழந்தைங்களோ 3 குழந்தைங்களோ இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்கள் இந்த பைஜூஸில் பதிலாக கான் அகாடமியில் போட்டு அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்துட்டு நாளைக்கு காலேஜ் முடிச்சு வர்றப்ப அது ஒரு பெரிய அமௌண்ட்டை. இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பாருங்கள், ஃபீஸ் வந்து நான் பைஜூஸ் வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன்.
இன்ஃப்ளேஷன் படி வருஷ வருஷம் 5% ஏறுதுன்னு அசியம் பண்ணிட்டா கூட, இன்னைக்கு நீங்க பைஜூஸ்ல போடாம வந்துட்டு ஒரு கான் அகாடமிலையோ அல்லது வேற ஏதாவது ஃப்ரீ எஜுகேஷன் படிச்சு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா, அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ உங்களுக்கு ஒரு 14 லட்சம் ரூபாய் உங்க கையில கேஷா இருக்கும். அதை நீங்க வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ ஹையர் ஸ்டடிஸ்க்கோ எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லா டெசிஷன் எடுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு நிறைய சேவிங்ஸ் இருக்கு, தட்ஸ் ஓகே அப்படின்னா கண்டிப்பா நீங்க பைஜூஸ்ல சேர்த்தலாம். இல்லைன்னா நான் கீழே போட்டிருக்க வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் எடுங்க. அடுத்து இன்னைக்கு ஒரு மேஜர் செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கோச்சிங், ஐஐடி ஜேஇ நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் வந்து இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடுது. நிறைய குழந்தைங்க சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் ஈவன் சின்ன சின்ன டவுன்ஸில் கூட வந்துட்டு சில ஸ்கூல்ஸில் வந்துட்டு இது இன்டெகிரேட்டட் கோர்ஸாக கொடுக்குறாங்க. சிலர் வந்துட்டு ஸ்கூல் போகிறது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ஸ்பெஷல் கோச்சிங் போகிறாங்க. இது வந்துட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து 60,000 ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியா இருக்கும். இது வந்து நிறைய பியர் ப்ரெஷர் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் தரணுங்கிற ப்ரெஷரும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப கவனமாக டெசிஷன் எடுக்கணும். சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருங்க. உங்கள் குழந்தை எப்படி படிக்குதுன்னு பாருங்கள். இப்போ இருக்க கிளாஸில் வந்துட்டு என்ன ரேங்க் வாங்குறாங்க, கம்பேரிட்டிவ்லி எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேட் பண்ணுங்கள், கூட உட்காந்து சொல்லிக் கொடுங்க எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இது எல்லாருக்கும் மீறி வந்து உங்கள் குழந்தை வந்து அந்த கிளாஸ்லேயே ஒரு top 5 வரல அப்படின்னா, நீங்கள் போயிட்டு அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோச்சிங்கில் போடுறது அவங்களுக்கு அடிஷ்னல் ப்ரெஷர் தான் க்ரியேட் பண்ணும். ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு புக்கில் இருக்க சிலபஸ், சமச்சீர் சிலபஸோ அல்லது NCERT சிலபஸ்க்கு வெளியே நிறைய எடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் குழந்தை ஒரு ஆவரேஜான குழந்தையாக இருந்ததுன்னா அந்த அடிஷ்னல் ப்ரெஷரை ஏற்றும். இன்னொரு சைக்கலாஜிக்கலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு, பட் அவங்க இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு தெரியும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, வருஷத்துக்கு 60,000 70,000 செலவு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு மீறி அவங்களால படிக்க முடியலன்னா இட் ஆட்ஸ் அப் டு ஈவன் மோர் ப்ரெஷர். அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் வந்து அது ப்ரெஷரை வந்துட்டு ஏற்றி கொடுக்கும். ஸோ முக்கியமாக வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக டெசிஷன் எடுங்க. அடுத்து வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் குழந்தை ரீசனபிளி நல்லா படிக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. 6th ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய. ஃபிட்ஜி பார்த்தீங்கன்னா 6th நீங்கள் போகலாம். ஆக்சுவலாக 9th போகலாம் அல்லது 11th போகலாம். வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் ஒரு 6th 8th 9th 10th வரைக்குமே நல்ல பேசிக்ஸ் எல்லாம் நல்லா படிக்க வைக்கலாம். அடிஷ்னல் ரீடிங் மூலமாக படிக்க வைக்கலாம், நீங்கள் கூட உட்காந்து படிக்க வைக்கலாம். மேபி ஒரு 11th or 12th போகிறப்போ வந்துட்டு இந்த ஸ்பெஷல் கோச்சிங் கன்சிடர் பண்ணுறது தான் வந்துட்டு பெட்டர்னு நான் நினைப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு சில ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணணும். ஐஐடி மட்டும்தான் இன்ஜினியரிங்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவுட் சைட் ஆஃப் த ஐஐடி நிறைய நல்ல காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸில் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. அதே போல் நீட்டுக்கு வந்து ரிப்பீட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து நீட் வந்துட்டு NCERT புக்ஸ் படித்தா போதும், ஐஐடி மாதிரி அவுட் சைட் ஆஃப் த சிலபஸ் நீங்கள் அவசியம் படிக்கணும்னு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும், நான் விசாரித்த வரைக்கும் மோஸ்ட்லி NCERT சிலபஸில் இருந்தால் நீட் வருது. ஈவன் சம் ஸ்டேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட், நம்ம ஸ்டேட்குள்ள கோட்டாவும் இருக்கு. 85% ஆஃப் த சீட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து வர குழந்தைங்களுக்கு தான் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் காம்படிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட்டாக அதுக்கு உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தா சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி முடிவெடுங்க. ஒன்ஸ் அகெயின் ஐம் கோயிங் பேக் டு த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்கள் 6வதுலேருந்து சேர்த்து வருஷம் 60,000 ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 21 வயசு 23 வயசு அவங்க படித்து முடிச்சுட்டு வர்றப்போ அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் டிப்ஸை பார்த்தோம். இனி அடுத்தது வந்து சேவிங்ஸ் கால்குலேட்டர் டூல் ஒன்றை பார்த்துருவோம். அது உங்களுக்கு வந்து பிளான், எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணுங்கிறத பிளான் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பிளேக்கு போயிட்டு இந்த பிஷி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு நான் இந்த ஆப் பற்றி ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான, எல்லாருமே கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஆப்பு. ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் டைம் கிடைக்கிறப்ப பாருங்கள். இப்போதைக்கு வந்துட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண அப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு இருக்க மெனு, டாப் லெஃப்ட் கார்னர் இருக்க மெனுவை கிளிக் பண்ணுங்கள். டாப்பில் இருக்க ஆல் பை கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. 4வது ஐட்டம் ரிட்டையர்மெண்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியாக காலேஜ் சேவிங்ஸ் கால்குலேட்டர், இதுக்கு வந்துட்டு ரீசெட் பட்டனை அழுத்திடுங்க.
முதல்ல என்ன கேட்குறாங்களா, வருஷம் வருஷம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. காலேஜ் காஸ்ட்னு போட்டிருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு ஸ்கூல்லேயே ஸ்பெஷல் கோச்சிங் எல்லாம் போடுறதுனா அது ஒரு ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. காலேஜில் வருஷத்துக்கு ஃபீஸ் 1 லட்சரூபா இருக்கும், நான் வந்து ஐஐடி கோச்சிங்க்கு 1 லட்சரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக வந்துட்டு 1 லட்சரூபா நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கலாம். கரண்ட் சேவிங்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபண்டை புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, குழந்தைங்களுக்கான எஜுகேஷனுக்கு எதுவுமே பிளான் பண்ணலன்னா கரண்ட் சேவிங்ஸ் ஜீரோன்னு வச்சுக்கலாம். அல்லது நீங்கள் தனியாக எங்கேயா பணத்தை எடுத்து வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கலாம் அந்த அமௌண்ட் இங்கே போட்டுக்கோங்க. இயர்ஸ் அன்டில் என்ரோல்மெண்ட், இன்னும் எத்தனை வருஷம் கழித்து இந்த வருஷம் வருஷம் 1 லட்சரூபா உங்களுக்கு செலவாகும் அப்படிங்கிறத போட்டுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தை வந்துட்டு இப்போ 2வது படிக்குது, நீங்கள் 11th செலவு பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் 9 வருஷம் இருக்குது, ஸோ 9 நீங்கள் போட்டுக்கோங்க. எத்தனை பர்சன்ட் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அதுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் 7 இயராக சேவ் பண்ணால் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி போட்டால் ஒரு 12% வரும். லேட்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் இருக்கணும், ஒரு 8% தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இங்கே இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 11% அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ரோல்னா எத்தனை வருஷம் உங்கள் குழந்தை படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 11th போட்டிங்கன்னா 11th 2 வருஷம் நீங்கள் அந்த ஐஐடி கோச்சிங் படிக்கிறாங்க, காலேஜ் போய் காலேஜ் ஒரு 5 வருஷம் படித்தாங்கன்னா மொத்தம் 7 வருஷம் அவங்க படிக்கணும், அந்த 7 இங்கே போட்டுக்கோங்க. கால்குலேஷன் சிம்பிளாக வச்சுக்கிறக்கா இன்ஃப்ளேஷன், இந்த ரெண்டு இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் ஃபீல்ஸ் அப்படியே விட்டுட்டு கால்குலேட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்லுதுன்னா, வருஷ வருஷம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுன்னு காட்டுது. டோட்டல் ப்ரொஜெக்டட் காஸ்ட் வந்துட்டு நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு எஜுகேஷன் செலவு எவ்வளோன்னு காட்டுது. ஸோ நீங்கள் இதில் என்ன சொல்லுதுன்னா, அப்ராக்சிமேட்டாக இப்போ இருந்து வருஷம் வருஷம் நீங்கள் 25,000 ரூபா சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷன் காஸ்ட்டை நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு நீங்கள் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த டேபிளில் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் மொத்தம் 16 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும், ஏன்னா இன்னும் 9 வருஷம் வந்துட்டு உங்கள் குழந்தை படிக்க போ சரி இன்னும் 9 வருஷம் இருக்குது அவங்கள சேர்த்து, அதுக்கப்புறம் 7 வருஷம் அவங்க படிக்க போகிறாங்க. ஸோ 16 வருஷம் சேவ் பண்ணுறீங்க, வருஷம் வருஷம் 2வது காலம் வருஷ வருஷம் நியர்லி 25,000 ரூபா சேவ் பண்ணுறீங்க. மொதல் 9 வருஷத்துக்கு எதுவுமே வந்து செலவு இருக்காது, ஏன்னா அவன் ஐஐடி கோச்சிங்கோ காலேஜோ போகலான்னு அசியூம் பண்ணிக்கலாம். டிப்பிக்கலாக ஒரு கம்மியான ஸ்கூல் ஃபீஸ், அதை நம்ம இன்க்ளூட் பண்ணலை. 10% ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம இது நம்ம வந்துட்டு சொன்னோம். ஸோ அந்த வருஷ ஆரம்பத்தில் போட்ட 25,000 ரூபா வந்துட்டு வருஷ கடைசியில் 27,790 ரூபா இருக்குது, அது அப்படியே 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு ஒரு அந்த 11th ஸ்டாண்டர்ட் போகிறப்போ, அதாவது இன்றைக்கி இருந்து 9 வருஷம் கழித்து அடுத்த 7 வருஷத்துக்கு வருஷ வருஷம் 1 லட்சரூபா நீங்கள் செலவு பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10வது வருஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேவிங்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து உங்கள் குழந்தை படிப்பை முடிக்கிறப்போ எந்த எல்லா சேவிங்ஸும் கரைஞ்சிருக்கும், உங்கள் குழந்தையும் எந்த லோனும் இல்லாமல் படித்து முடிச்சிடலாம். இதை வந்துட்டு நீங்கள் இந்த டேபிளை வந்துட்டு எப்படி வேணால் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 11% அப்படிங்கிறதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கீங்க, நான் வந்து எஃப்டியில் தான் போடுறேன், எனக்கு ஒரு 6% தான் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா இங்கே 6 போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா 25,000 ரூபாய்க்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷம் வருஷம் 32,700 ரூபாய் சேவ் பண்ண வேண்டியிருக்கும். ஐ திங்க் நம்ம வீடியோனுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸோ கமெண்ட்ஸோ ஃபீட்பேக்கோ இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ட் பை பாய்.